ஹே காய்ஸ், சரமா விஜய். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற விஷயம் கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் பினராயி விஜயன் இருக்கார் பார்த்தீங்கன்னா. ஸோ அவரை பற்றி தான் இந்த வந்து பேச போகிறோம். ஓகே, எதுக்காக இன்றைக்கி அவரை பற்றி இந்த பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அவரோட 74வது பிறந்தநாள். ஸோ இந்த பிறந்தநாளில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி, அதுக்கப்புறம் நிறைய அரசியல் தலைவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, சினிமா பிரபலங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நாளில் அவரோட கொஞ்சம் வாழ்க்கை வரலாறுகளையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றக்காக தான் இந்த ஒரு பதிவு. ஓகே, இவரோட 74வது பிறந்தநாள். இவரோட பிறந்த வந்து 1945 24ஆம் தேதி மே மாதம் வந்து பிறந்தார். ஓகே, இவர் வந்து கேரளாவோட இன்றைக்கி வந்து 12வது சீஃப் மினிஸ்டராக வந்து இவர் இருக்காரு. ஓகே, இவரோட எஜுகேஷன் லைஃப் எல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் 1985 மலபாரில் வந்துட்டு இவர் வந்து பிறந்தார். ஸோ அந்த டைமில் அந்த மலபார் டிஸ்ட்ரிக் வந்துட்டு மெட்ராஸ் பிரசிடென்சியில் தான் வந்து வந்துச்சு. அதாவது அந்த டைமில் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா. இந்தியா வந்து அப்போ சுதந்திரமே ஆக கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இவரோட அப்பா பேர் வந்துட்டு கோரன் அப்படின்வாங்க, இவங்க அம்மா பேர் வந்து கல்யாணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவங்க இவர் கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 14 பேர் வந்து இவர் கூட பிறந்தாங்க. ஆனால் கடைசியில் உயிரோடு இருக்கிறவங்கன்னு சொல்லி பார்க்குறப்ப வெறும் 3 பேர் மட்டும்தான் இன்றைக்கி வந்து உயிரோடு இருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து எப்போ வந்து ஸ்கூல் லைஃபெல்லாம் வந்து முடித்தாங்களோ, ஸ்கூல் லைஃப் முடித்ததுக்கப்புறம் திரும்ப இவர் வந்துட்டு காலேஜ் லைஃப்காக வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டைம்லாம் இவர் வந்து இந்த கைவினைப் பொருட்கள்லாம் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து சேர்ந்து நிறையாவே வந்துட்டு கைவினைப் பொருட்கள்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு அது கூட வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாங்க. ஸோ தலசேரியில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் காலேஜில் பிஏ எக்கனாமிக்ஸ் வந்துட்டு இவர் வந்து படித்தார். இவர் படித்து முடிச்சதுக்கப்புறம் இவரோட பொலிட்டிக்கல் லைஃப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி பர்சனல் லைஃப் கூட சேர்ந்து இவரோட மேரேஜ் லைஃப் எல்லாத்தையும் வந்து பார்த்துருவோம். ஸோ இவர் வந்து கமலா விஜயன் அப்படின்ற ஒருத்தவங்களை வந்துட்டு மேரேஜ் பண்ணாங்க. இவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க வந்து இருக்கிறாங்க. ஒன்று வந்து வீணா, இன்னொன்று வந்து விவேக் கிரண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த விவேக் கிரண்ன்றது வந்து பையன், வீணான்றது வந்து பொண்ணு. இவரோட ஒய்ஃப் வந்துட்டு ஒரு டீச்சரு, பட் இப்போ வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. இவரோட சன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இவங்களோட சன் வந்து லண்டனில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில் எம்பிஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போதைக்கு வந்துட்டு அபுதாபி யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற ஒரு HSBC பேங்க்கில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஓகே, இவரோட டாக்டர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, வீணா. ஸோ இவங்க வந்துட்டு கொஞ்ச நாளாக இவங்க வந்து ஐடி முடிச்சிருந்தாங்க. ஐடி முடிச்சதுக்கப்புறம் பெங்களூரில் இருக்க ஒரு கம்பெனியை வந்து இப்போ வந்து ரன் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்துட்டு ஒரு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிஇஓ இருந்தாங்க, RBTech அப்படின்ற ஒரு கம்பெனியில் திருவனந்தபுரத்தில். ஓகே, இப்போ வந்துட்டு இவரோட பொலிட்டிக்கல் லைஃபுக்கு வந்து வருவோம். ஸோ இவரோட பொலிட்டிக்கல் லைஃப்பில் வந்துட்டு எப்படி வந்துட்டு இவர் வந்து இந்தளவுக்கு வந்து வளர்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எப்போ வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்து காலேஜில் வந்து சேர்ந்துருக்கிறப்ப அப்போ ஸ்டூடெண்ட்டோட யூனியன்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அதிலெல்லாம் வந்து நிறையா வந்துட்டு இவர் வந்து பங்கெடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டூடெண்ட் யூனியன்லேருந்து பங்கெடுத்ததுக்கப்புறம் திரும்ப வந்து இவர் பார்ட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு சேர்றப்ப வந்து பார்த்திங்கன்னா, 1964 வந்துட்டு சேர்ந்தாங்க இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியில். ஸோ இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் வந்து எப்போ வந்து இவர் சேர்ந்தாரோ, கேரளா ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு, அந்த இதுக்கு வந்து இவர் வந்து கண்ணூர் டிஸ்ட்ரிக் வந்து செக்ரட்டரியாக வந்து ஆகிட்டார். ஸோ இவர் வந்து எப்போ செக்ரட்டரி ஆகிட்டாரோ, இவர் செக்ரட்டரி ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அது கேரளா ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவாக வந்து மாறிச்சு. எப்போ வந்து ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவாக வந்து மாறிச்சோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அது யூத் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவாக வந்துட்டு மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மாற மாற அதுக்கப்புறம் வந்து நிறையாவே வந்துட்டு பொலிட்டிக்கலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இன்வால்வ் ஆக ஆரம்பித்தாங்க. பொலிட்டிக்கலில் இன்வால்வ் ஆகி நிறையா விஷயங்கள் நிறையா இடங்களில் பண்ணதுனால போலீஸும் வந்து இவரை வந்து நிறையா வந்து தேட ஆரம்பிச்சிச்சு. ஸோ போலீஸ் தேடணுன்னே அங்கங்கே வந்து தலைமறைவு ஆனாங்க. திரும்ப வந்துட்டு ஒரு 1 இயர் கழித்து போலீஸ் வந்து இவரை வந்து பிடிச்சி மறுபடியும் வந்து ஒரு 1 இயர் வந்து ஜெயிலையும் போட்டாங்க. ஸோ இவர் ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் திரும்ப ஜெயிலேருந்து வெளியில் வந்தார். மறுபடியும் இவர் வந்துட்டு கேரளாவோட கோஆப்ரேட் பேங்க் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வந்து பிரசிடென்ட் ஆனார். ஸோ அந்த டைமில் திரும்ப வந்து போலீஸ் வந்து நிறையா வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் திரும்ப மறுபடியும் வந்து இவர் வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த கேரளாவோட அந்த கண்ணூர் டிஸ்ட்ரிக்டோட செக்ரட்டரியாக வந்துட்டு மாறினார் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு. ஸோ இவர் எப்போ வந்து செக்ரட்டரியாக வந்துட்டு ஆனாரோ அந்த டைமில் எப்படி ஆனார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் ராகவன் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். ஸோ அவரோட டாக்குமெண்ட்டில் ஏதோ வந்து முறைகேடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இவரை வந்துட்டு அவுட் பண்ணிட்டாங்க அந்த ராகவன்றவரை. ஸோ அந்த ராகவன்றவரை அவுட் பண்ணோன்னே அந்த போஸ்ட் வந்து காலியாகிடுச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் இவரை வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வந்து போட்டாங்க. இவங்க அப்பாயின்மெண்ட் போட்டதுக்கப்புறம் அடுத்த 3 வருஷத்தில் இவர் வந்து ஸ்டேட் செக்ரட்டரியாகிட்டா வந்து மாறிட்டார். ஸோ இவர் வந்து எப்போ ஸ்டேட் செக்ரட்டரியேட்டாக மாறினாரோ அதுக்கப்புறம் இவர் நிறைய எலெக்ஷன்லாம் வந்து வின் ஆகும். திரும்ப வந்து 2006 முன்னாடி இவர் வந்து கேரளா கவர்மெண்ட்டோட மின்சாரத்துறை அமைச்சராகவும் இவர் வந்து பணியாற்ற ஆரம்பித்தார். கேரளாவோட மின்சாரத்துறை அமைச்சராக வந்து இவர் பணியாற்றினதுக்கப்புறம் திரும்ப 2016 இவர் வந்து கேரளாவோட சீஃப் மினிஸ்டராக வந்து பதவி ஏற்றுக்கிட்டார். ஸோ அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இவர் வந்து சீஃப் மினிஸ்டராக வந்துட்டு கேரளா கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவர் ஒர்க் பண்ணது மட்டும் இல்லாமல் இவரோட டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் நிறையா வந்து பண்ணியிருந்தாங்க கேரளாவோட கவர்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் வந்து கேரளாவோட மக்களுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்குறப்ப இன்றைக்கி எல்லா விஷயங்களையும் பற்றியும் நம்மளால் இந்த வீடியோவில் வந்து பேச முடியாது. ஸோ குறிப்பாக ஒரு விஷயத்தை பற்றியும் வந்து நான் இதில் வந்து பேசுகிறேன். கேரளாவோட கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பிங்க் பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பிங்க் பெட்ரோல் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா,
பெண்கள் குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த மெயினாக இந்த பிங்க் பெட்ரோலோட வேலை. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிங்க் பெட்ரோலில் வந்துட்டு எல்லாமே வந்து பெண்கள்லாம் வந்து இருப்பாங்க, போலீஸு வேறு யாருமே வந்து இதில் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த பெண்கள் வந்து எல்லா இடங்கள்லையும் வண்டி வச்சு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறதுக்காக. இந்தியாவில் எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் இவங்க வந்துட்டு பெண்களோட பாதுகாப்புக்காகவும் குழந்தைகளோட பாதுகாப்புக்காகவும் ஒரு ஸ்கீம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா இதான் வந்து ஃபஸ்ட் டைம். ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த இதை கூட நான் ஹைலைட் பண்ணி இந்த இதில் வந்து காமிக்கிறேன். ஓகே, அதுக்கடுத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட சர்ச்சைக்குரிய விவாதங்கள்லாம் வந்து என்னென்ன நடந்துச்சு, எப்படி இவரோட பேரெலாம் வந்து ரொம்ப ஹைலைட்டெல்லாம் வந்து ஆகிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எஸ்என்சி லெவினான் அப்படின்ற ஒரு கேஸில் வந்துட்டு இவர் வந்து மாட்டினார். ஸோ அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட் விஷயத்தில் வந்துட்டு ஒரு 375 crore முறைகேடுகள் எதாவது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவர் வந்து போலீஸ் வந்து நிறையவே வந்து தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப அந்த கேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி நிறையா பொலிட்டிக்கல்ஸும் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆனாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸில் வந்து விட்டாவலும் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த டைமில் இவரோட பேர் வந்து கொஞ்சம் ஹைலைட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் 2007 சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து இவர் வந்து போயிருந்தார். ஸோ அந்த ஏர்போர்ட்டுக்கு போயிருந்த டைமில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவரோட பேக்லேருந்து வந்து இந்த புல்லட்ஸ் எல்லாம் வந்து எடுத்தாங்க, அதாவது துப்பாக்கியோட குண்டுகள் வந்து நிறையா இருந்துச்சு, ஒரு 4-5 குண்டுகள் இருந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ அந்த டைமில் எடுத்தோன்னே அப்போ அந்த நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸு ப்ளஸ் வந்துட்டு ஏர்போர்ட் போலீஸு இவங்க எல்லாருமே வந்து இவரை வந்துட்டு வெளியில் விட மாட்டாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் லைசன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணால் தான் நாங்கள் வந்துட்டு உங்களை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. திரும்ப வந்து அவங்க வந்து அந்த லைசன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபேக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க, அந்த துப்பாக்கியோட லைசன்ஸு. ஸோ இதெல்லாம் ஃபேக்ஸ் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் தான் நம்ம போலீஸ் வந்து அவரை வந்து அங்கேருந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி டைம் அந்த டைம்லையும் இவரோட பேர் வந்து கொஞ்சம் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே காய்ஸ், மேக்ஸிமம் இந்த பதிவு மூலமாக கேரளா சீஃப் மினிஸ்டரோட வாழ்க்கை வரலாறு வந்து நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் ஒப்பீனியன்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். லவ் யூ டு ஆல். ஜெய்ஹிந்த்.